இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து ஆங்குலர் டுட்டோரியலில் இருக்கிற 9 வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக்ஸ் அண்ட் எல்லா கோர் கான்செப்ட்ஸையும் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்து வர வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ரிச்சான ஒரு வெப் அப்ளிகேஷனை ஆங்குலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லெவல் அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம பில்ட் பண்ணி அதை வந்து டெப்ளாய் பண்ணியும் பார்க்க போகிறோம். ஸோ இனி அடுத்து வர வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேஸாக என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம 1x1 கவர் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ அதில் நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரியாக்டிவ் ஃபார்ம்ஸை பில்ட் பண்ணி டெமோ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் அப்படின்ற ஒன்னு யூஸ் பண்ண போறோம். சோ இந்த வீடியோட மெயின் அஜெண்டா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் அப்படினா என்ன அண்ட் எதுக்காக பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்றாங்க அண்ட் அதோட அட்வான்டேஜஸ் என்ன அண்ட் அதை வந்து எப்படி ஆங்குலர் கூட இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்றது அண்ட் அதுக்கப்புறம் வந்து பூட்ஸ்ட்ராப்போட டாக்குமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோட நோக்கம் வந்து ஃபுல்லா பூட்ஸ்ட்ராப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. சோ எப்படி வந்து பூட்ஸ்ட்ராப்பை ஆங்குலர் கூட இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்றது தான் மெயின் ஃபோக்கஸா இந்த வீடியோல நம்ம வச்சிருக்கோம். சோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ ஃபஸ்ட்டு பூட்ஸ்ட்ராப்னா என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ பூட்ஸ்ட்ராப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க். அதாவது இது யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அப்படின்ற கம்பெனி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறதுக்காக வந்து ப்ரைமரியாக வந்து இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படின்றத பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக ட்விட்டர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் லேட்டராக அதை வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணி எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி அவைலபிளாக விட்டுட்டாங்க. ஸோ இப்போ இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வைட்லி யூஸ்டான ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அது ஏன், அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ மொதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெஸ்பான்சிவ்னஸ். ஸோ ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்ளிகேஷன் இல்லைனா வந்து ஒரு வெப்சைட் நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டை வந்து நம்ம லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ மட்டும் வியூ பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதே வெப்சைட்டை நம்ம வந்து நம்மளோட மொபைல் டிவைஸ் இல்லை டேப்லெட்ஸில் கூட நம்ம வியூ பண்ணி பார்ப்போம், கரெக்டுங்களா? ஸோ வந்து டெஸ்க்டாப்பில் நம்ம இருக்கிற அதே வியூவை வந்து நம்மளால் மொபைலில் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ மொபைலுக்குன்னு சில மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் எல்லாத்துக்கும் சேர்த்து ரெஸ்பான்சிவாக அந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் மோஸ்ட்லி இப்போ டெவலப் பண்ணுற எல்லா வெப்சைட்ஸ் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபர்ஸ்ட் டிசைன் அப்ரோச் அப்படின்றது கான்செப்டில் தான் வந்து எல்லாமே பண்ணுறாங்க. அண்ட் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு பூட்ஸ்ட்ராப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது வேரியஸ் ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு கிளாஸஸையும் வந்து அவங்க டிஃபைன் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மூலியமாக இந்த ரெஸ்பான்சிவ்னஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி இதை வந்து கன்வென்ஷனலாக எப்படி சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மீடியா குவரிஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொன்றுக்கும் வந்து கோட் எழுத வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸோ இப்போ மொபைல் ஃபோனுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸஸ்னா எக்ஸ்ட்ரா ஸ்மால் அப்படின்ற கிளாஸ். ஸோ அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எம்ன்றது யூஸ் பண்ணுவாங்க, ஸ்மால் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா எம்டி அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க, ஸோ மீடியமாக இருக்குன்ற சைஸை டிஃபைன் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா எல்ஜி அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஸோ லார்ஜ் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்றத டிஃபைன் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கிளாஸஸ் யூஸ் பண்ணி ரெஸ்பான்சிவ்னஸ் அச்சீவ் பண்ணுறது வந்து பூட்ஸ்ட்ராப்போட ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் இதோட ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்மெண்ட் வந்து நம்மளால் ரொம்ப குவிக்காக பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பூட்ஸ்ட்ராப் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமைஸ்டான காம்பனன்ஸ் வந்து நமக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மாடல் பாப்பப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களோட அப்ளிகேஷனில் மேலே வர கரோசலாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிற நிறைய காம்போனன்ட்ஸை வந்து பூட்ஸ்ட்ராப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரீபில்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய டெவலப்மெண்ட் எஃபோர்ட்டும் வந்து குறையும். அண்ட் இதெல்லாத்தையும் வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுக்கான நம்மளோட எஃபோர்ட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரீசன் வந்து அவங்களோட டாக்குமெண்டேஷன்லேயே எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைண்டாக இருக்கிற காம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட அப்ளிகேஷனோட லுக் அண்ட் ஃபீலும் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் வாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸோட ஃபோக்கஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காம்பனன்ஸ் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்றத டீபக் பண்ணி நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்காது. அண்ட் ஆல்சோ வந்து டெவலப்பர்ஸ் வந்து பக்கமக்கமாக உட்காந்து சிஎஸ்எஸ் வந்து எழுதணும் அப்படின்ற அவசியமும் வந்து இருக்காது. ஏன்னா வந்து பூட்ஸ்ட்ராப்லேயே ப்ரீடிஃபைண்டாக எல்லாமே இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் அதை இன்க்ளூட் பண்ணி யூஸ் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த பூட்ஸ்ட்ராப்பை வந்து எப்படி ஆங்குலர் கூட இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு வெப்பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த வெப்பேஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது, அப்புறம் இன்னொரு லேபிள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு செலக்ட் மெனு இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த ஸ்டைல்ஸும் அப்ளை பண்ணாமல் வெறுமனே அந்த காம்போனன்ட்ஸ் மட்டும் நான் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கோடையும் நான் வந்து ஷோ பண்ணிடுறேன். ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் இன்புட் அண்ட் லேபிள் அண்ட் ஒரு செலக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் இன்க்ளூட் பண்ணி அண்ட் பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிற கிளாஸஸை யூஸ் பண்ணி இதை வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த டெமோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பூட்ஸ்ட்ராப்பை இன்ஸ்டால் பண்ணிடலாம். NPM I bootstrap அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணுறேன்.
ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம்னா பூட்ஸ்ட்ராப்பை வந்து நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆடட் டூ பேக்கேஜஸ் அப்படின்னு வந்துச்சு. ஸோ விச் மீன்ஸ் வந்து பூட்ஸ்ட்ராப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அதை செக் பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு குவிக்காக பேக்கேஜ் ஜேசனில் போய் பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து வெர்ஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணாததுனால பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்போட லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் என்னவோ அந்த வெர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி வந்துருச்சு. ஸோ லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து 5.1.3 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து அதோட பேக்கேஜையும் நான் வந்து நோட் மாடியூல்ஸ் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ நோட் மாடியூல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபோல்டர், அதுக்கப்புறம் ஒரு ஜேஎஸ் ஃபோல்டர் அண்ட் எஸ்சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோல்டர்ஸ் இருக்குது அதுக்குள்ளே. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் அண்ட் அனதர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜேஎஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிற ஒவ்வொரு மாடியூல்ஸையும் அவங்க வந்து தனித்தனியாக பிரித்தும் வந்து சிஎஸ்எஸ்ஸாக க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிங்கிள் மாடியூலாகவும் நமக்கு வந்து ஒரு சிங்கிள் சிஎஸ்எஸ் ஃபைலாகவும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கிரிட் மட்டும்தான் தேவை உங்களோட ஃபுல் அப்ளிகேஷனில் அப்படின்னா நீங்கள் வந்து இருக்கிற எல்லா பூட்ஸ்ட்ராப் கிளாஸையும் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து வெறும் கிரிட்டோட சிஎஸ்எஸ்ஸை மட்டும் நீங்கள் இம்போர்ட் பண்ணி அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுவே உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே மிக்சடாக தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் வந்து இங்கே இருக்கிற bootstrap.css இல்லைனா bootstrap.min.css. ஸோ bootstrap.min.css வந்து மினிஃபைட் வெர்ஷன், அந்த சிஎஸ்எஸோட கம்ப்ளீட் மினிஃபைட் வெர்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இவ்வளோனா நான் சொன்ன மாதிரி வந்து பூட்ஸ்ட்ராப் வச்சு வெறும் சிஎஸ்எஸ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, சில ஜேஎஸ் டிபெண்டன்சிஸும் வந்து பூட்ஸ்ட்ராப்புக்கு இருக்கும். லைக் வந்து நம்ம ஒரு மாடல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஏதோ ஒரு பட்டனை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாப்அப் மாதிரி நமக்கு ஒன்று வரணும் அப்படின்றலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கெலாம் நமக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸும் தேவைப்படும். ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் பூட்ஸ்ட்ராப்பே வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பண்டில் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ஜேஎஸ்ன்ற இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் இம்போர்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். அண்ட் பூட்ஸ்ட்ராப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சிஎஸ்எஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ எஸ்சிஎஸ்எஸ் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணி அப்படின்னா இதில் இருக்கிற கிளாஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டேரெக்டாக அதில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸும் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் இருக்கிற வேரியபிள்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவை, அதை ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து பூட்ஸ்ட்ராப்போட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் இருக்கிற பூட்ஸ்ட்ராப் எஸ்சிஎஸ்எஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லை அதில் இருக்கிற ஏதோ ஒன்று வந்து ஓவர்ரைட் பண்ணி வேறு ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி எது பண்ணுறதா இருந்தாலும் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க வந்து டீட்டெயிலாக அவங்களோட வெப்சைட் அண்ட் டாக்குமெண்டேஷனில் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த பூட்ஸ்ட்ராப்பை வந்து எப்படி நம்ம ஆங்குலர் காம்போனன்ட்குள்ளே இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து நமக்கு வந்து மூணு விதமாக நம்ம பண்ணலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற style.css அப்படின்ற இந்த ஃபைலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபோல்டரில் இருந்த சிஎஸ்எஸ்க்குள்ளே இருக்கிற பூட்ஸ்ட்ராப் min.css அப்படின்றத இம்போர்ட் மட்டும் பண்ணிட்டோம்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்எஸ் ஃபைல்ஸும் நமக்கு உள்ள இம்போர்ட் ஆயிரும். விச் மீன்ஸ் இதுக்குள்ளே இருக்கிற எல்லா கிளாஸஸையும் நம்ம வந்து அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு அவைலபிளாக மாறிடும். ஸோ இது ஒரு வே. ஸோ இன்னொரு வேலை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட angular.json அப்படின்ற ஃபைலில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஸ்டைல்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த செக்ஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெறும் style.css மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம style.css-க்குள்ள இந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை பிக் பண்ணி எடுத்துக்குது. ஸோ நீங்கள் அங்கே கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக இங்கேயே வந்து ஸ்டைல்ஸில் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ஸ் டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஜேஎஸ் ஃபைல்ஸ் இருந்துச்சுல, ஸோ அந்த ஜேஎஸ் ஃபைல்ஸை நம்ம வந்து இங்கே டேரெக்டாக கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தவே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற index.html ஃபைலில் நம்ம வந்து டைரெக்டாக அந்த ஸ்கிரிப்ட் ஸ்டாக்கில் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அவங்களோட சிடியனை வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட லிங்க் டேக் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணணுன்றதையும் அவங்களோட வெப்சைட்லேயே அவங்க வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஜேஎஸ் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் டேக்கில் கொடுக்கணும் அப்படின்றதுக்கும் அவங்க வந்து ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி இதே மாதிரி நம்மளும் வந்து அதை இன்க்ளூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா style.css போய் இப்போதைக்கு நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ விச் மீன்ஸ் இப்போ இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கிற கிளாஸஸ் எல்லாமே நம்ம அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாம்பிளாக வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணி வச்சுருந்த அந்த டம்மி அப்ளிகேஷனில் போயிட்டு நம்மளோட சிஎஸ்எஸ் கிளாஸஸ்லாம் அப்ளை பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே காம்போனன்ஸ், அதாவது ஒரு லேபிள் இன்புட் அண்ட் ஒரு லேபிள் ஒரு செலக்டை வந்து ஸோ பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி நான் வந்து ப்ராப்பராக வந்து இதை நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதோட லுக் அண்ட் ஃபீல் அண்ட் இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம்.
ஸோ இப்போ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக இருந்தப்போ நமக்கு எப்படி இருந்துச்சுன்றதுக்கும் இப்போ பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த காம்போனெண்ட் வந்து அப்படியே ரவுண்டட் எட்ஜஸோடு இருக்கிறது, ஸோ இதோட பேக்ரவுண்ட் ஷேட் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக அதோட ஷேடோ விழுகிறது, அதுக்கப்புறம் செலக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் மச் மோர் பெட்டராக வந்து நமக்கு கொடுக்கறதும் சரி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பூட்ஸ்ட்ராப்போட அந்த கிளாஸஸ் மூலியமாகவே நமக்கு நடந்துருது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பை ஒன் இதுக்கு கீழே காம்போனெண்ட் அரேஞ்ச் ஆகிருக்கிறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் அப்படின்ற கிளாஸஸ் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ நான் ஒன்ஸ் வந்து இந்த கோடை வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிச்சிடறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ல பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஃபார்ம் கண்ட்ரோல்ன்ற கிளாஸ் தான் நம்ம பார்த்த அந்த ரவுண்டட் எட்ஜ், அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கிற அந்த ஷேடோ, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து நமக்கு கொடுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த இன்புட்டையும் லேபிளையும் வந்து குரூப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபார்ம் குரூப் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா லேபிளை வந்து மேலேயும் இன்புட் டேக்கை வந்து கீழேயும் வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோ அப்படின்ற ஒன்று நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நமக்கு ரெண்டும் அடுத்தடுத்த லைனில் வந்து காரணம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரோல் இருக்கு, இது ஒரு ரோல் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் அடுத்தடுத்த லைன்ல வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் எம்டி த்ரீ அப்படின்ற ஒன்று நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எம்டி அப்படின்றத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எம்டி அப்படின்றது வந்து மீடியம் ஸ்க்ரீன், நான் வந்து ஒரு லேப்டாப் ஸ்க்ரீனில் இதை ரெக்கார்ட் பண்ணுறதுனால நான் வந்து மீடியம் அப்படின்றத யூஸ் பண்ணி நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ த்ரீ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே வந்து கிரிட் லேஅவுட்டை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா டுவெல்லாக தான் பிரிப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு த்ரீல மட்டும் இந்த பாக்ஸ் ஆக்குப்பை பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்து த்ரீன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து டுவெல் வரைக்கும் எவ்வளோ வேணாலும் நம்ம செப்பரேட் பண்ணி பண்ணிக்கலாம். அண்ட் மல்டிபிள் காலம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சா கூட இதில் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அண்ட் இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பேஜையும் வந்து ஒரு ஃபுல் கண்டெய்னராக வச்சுட்டு வெளியே வந்து ஃபுல்லாக அவுட்டரில் வந்து ஒரு சின்ன பேடிங் மாதிரி கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம கண்டெய்னர் ஃப்ளூயிட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோட அஜெண்டா வந்து இதை வந்து எப்படி வந்து பூட்ஸ்ட்ராப்பை வந்து நம்மளோட ஆங்குலர் அப்ளிகேஷன் கூட இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட ப்ரைமரி அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. ஸோ அதை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபர்தராக நீங்கள் வந்து பூட்ஸ்ட்ராப்பை வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக பூட்ஸ்ட்ராப்போட மெயின் வெப்சைட் அதாவது getbootstrap.com அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன வெர்ஷன் ஆஃப் பூட்ஸ்ட்ராப் வேணுமோ அந்த வெர்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 5.2.x இருக்குது. ஸோ அது ஸ்டேபிள் வெர்ஷன் கிடையாது, பீட்டா வெர்ஷன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது தான் ஸ்டேபிள் வெர்ஷன். ஸோ இந்த ஸ்டேபிள் வெர்ஷன் ரிலீஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் மேலே இருக்கிற டாக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவனோட ஃபுல் டாக்குமெண்டேஷனும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே, ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப் ரிலேட்டடாக உங்களுக்கு தேவையான எல்லா குவரீஸ்க்கான ஆன்சருமே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, வித் டெமோவோட ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பார்த்த அந்த கிரிட் லேஅவுட், ஸோ அந்த கிரிட் லேஅவுட்டோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் அவங்க வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்து நமக்கு எது தேவையோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி வந்து எக்ஸஸ் ஸ்மால் எம்டி எல்ஜியோட நிப்பாட்டாமல் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் அண்ட் எக்ஸ்எஸ்எல், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் ரீட் பண்ணி இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நாங்கள் சொன்ன மாதிரி ஃபார்ம்ஸ் காம்போனன்ட்ஸ், ஸோ இதெல்லாமும் கூட பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த காம்போனன்ட்ஸில் இருக்க கிளாஸஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் ஒரே ஒரு டெமோ மட்டும் நான் ஷோ பண்ணிடுறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இதில் இருக்கிற பட்டன் காம்போனன்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பட்டன் காம்போனன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டனை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். எல்லாமே வெவ்வேறு கலரில் வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பூட்ஸ்ட்ராப்பில் வந்து பிடிஎன் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஎன் ப்ரைமரி அப்படின்ற கிளாஸ் இருக்குது. ஸோ பட்டன் அப்படின்றதுக்கான எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தீங்கன்னா பிடிஎன்க்குள்ளே இருக்கும். அண்ட் ப்ரைமரி அப்படின்றதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிஎன் ப்ரைமரியில் இருக்கும். ஸோ ப்ரைமரிக்கு வந்து ஒரு கலர், செகண்டரிக்கு ஒரு கலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் டேஞ்சர் வார்னிங் இன்ஃபோ இது எல்லாத்துக்கும் வெவ்வேறு கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் லைட் த்ரீம் டார்க் த்ரீம்க்கு ஏற்ற மாதிரியும் வந்து பட்டன்ஸ் வந்து கலர் வந்து மாற்றுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா லிங்க் அப்படின்ற ஃபீச்சரும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இம்ப்ளிமெண்டேஷனோட சாம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பட்டன் டேக்ல அவங்க வந்து இந்த கிளாஸை டேரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இதை தவிர என்னென்ன வேஸ்லலாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து வந்து வெறும் பட்டன் டேக்ல மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றது கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக்லேயும் அவங்க வந்து கிளாஸ் பிடிஎன் பிடிஎன் ப்ரைமரி யூஸ் பண்ணி அந்த லிங்கை வந்து அவங்க வந்து பட்டனாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக்ல இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ ஹெச்எஃப் கொடுத்து அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படின்றதோட டைப் வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று டைப் சப்மிட் கொடுத்துருக்காங்க, ரீசெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஆப்வியஸ்லி பட்டன் தான் வரும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பட்டன் ப்ரைமரி அப்ளை பண்ணது மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு பட்டனோட ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃபில் பட்டன்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் பட்டன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அவுட்லைன் பட்டன்ஸ்னா பார்த்தது தெரியல. ஸோ இதே மாதிரி அவுட்லைன் மட்டும் வரும். ஸோ இதோட கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎன் அவுட்லைன் பிரைமரி, பிடிஎன் அவுட்லைன் செகண்டரி, அந்த மாதிரி வந்து பிடிஎன் அவுட்லைன் அப்படின்றத ஆட் பண்ணி கிளாஸை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டனோட சைஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பிடிஎன் ஹைஃபன் லார்ஜ் ஹைஃபன் எஸ்எம், ஸோ இந்த மாதிரி வச்சு பட்டனோட சைஸையும் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிடிஎன் லார்ஜ் அப்படின்ற இந்த கிளாஸை வந்து நம்ம வந்து அது கூட சேர்த்து ஆட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதோட சைஸ் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றையும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஒன்றொன்றா வந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இது வந்து இந்த டாக்குமெண்டேஷனை எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் தான். ஸோ இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் நீங்கள் வந்து ஒன் பை ஒன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொரு டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி அவங்க பில்ட் பண்ண காம்போனன்ட்ஸ் அண்ட் இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்லைடிங் பார்ஸ், ஃபூட்டர்ஸ், ட்ராப் டவுன்ஸ், ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ கஸ்டம் காம்போனன்ட்ஸ் எந்த மாதிரி அப்படின்னா இப்போ ஒரு ப்ரைசிங் பேஜ் உங்களுக்கு வேணும்னா அது வந்து இந்த மாதிரி பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணலாம். அண்ட் செக் அவுட் பேஜ், ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைன் இன் பேஜ், டேஷ்போர்டு, இந்த மாதிரி வந்து என்னெல்லாம் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறமோ அது எல்லாத்தையும் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ண மாதிரி நமக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற கோடை வந்து நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் வந்து நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் வந்து ஒன் இயருக்கு மேலே வீடியோஸ் எதுவுமே போஸ்ட்டே ஆகலை. பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து ரெகுலராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து 1000 தாண்டி வந்துருச்சு. ஸோ 1200 ப்ளஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் எல்லா வீடியோஸ் கீழேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் அண்ட் எனக்கு வந்து நிறைய இமெயில்ஸும் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. அண்ட் அதுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் நிறைய கமெண்ட்ஸில் எல்லாரும் வந்து கிட் ஹப்பில் வந்து இந்த கோட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண கோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சாம்பிள் அப்படி தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இனிமேல் நம்ம பண்ண போகிற கோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கு தேவையான விஷயங்கள் தான் நம்ம ஒவ்வொன்றா பில்ட் பண்ணிட்டே வருவோம். ஸோ அதனால் நமக்காக வந்து ஒரு கிட்டப் ரெபாசிட்டரி வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரி. ஸோ அது வந்து எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடிகிற மாதிரி ஒரு ரீட் ஒன்லி ரெபாசிட்டரியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் நம்மளோட கோட் எல்லாத்தையும் வந்து ஃபியூச்சரில் வந்து இங்கே நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த ஒரு சிங்கிள் ரெபாசிட்டரியை மட்டும் ரெஃபர் பண்ணி என்ன ஆங்கிள் ரிலேட்டடானதுனாலும் பார்த்துக்கிற மாதிரி வந்து இந்த ரெபாசிட்டரி வந்து ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக பில்ட் ஆயிரும். அண்ட் உங்களுக்கு தேவையான ஆங்கிளரோட எல்லா குவரிஸ்க்கும் இந்த ரெபாசிட்டரி வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இதோட லிங்க்கையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் அதை வந்து ஸ்டார் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆங்கிளரில் இருக்கிற ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.